பக்காவான தனுஷ் ஃபேன் ப்ரோ. என்ன மாதிரி தனுஷ் ஃபேன் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி தனுஷ் ஃபேன் ப்ரோ நான். ப்ரோ அவரை கலாய்க்காத ஆலயம் இல்லை ப்ரோ. எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்குலாம் அவர் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. அவரை பார்த்து தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் ஆக்டிங்லாம் பார்த்தா அப்படி தானே உங்களுக்கு ஃபேனால்னா கூட தானே தண்ணியில் கண்ணியில் இருந்துச்சு தண்ணி கண்ணிலேருந்து தண்ணி வரும் ப்ரோ. இப்போ சாதா மாஸ் சீன்ஸ்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு கூஸ்பம்ஸ் ஆகும். இல்லை வந்து படிப்பை பற்றி ஒவ்வொரு விஷயமும் நுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தாலே அதை பார்க்கும்போதே தானாக கூஸ்பம்ஸ் வருது ப்ரோ. நீங்கள் எந்த ஒரு இதுவே எல்லாமே போய் பாருங்கள். என் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாமல் பாருங்கள். செம்ம செம்ம கூஸ்பம்ஸோடு வருவீங்க வெளில. எப்படி பண்ணுறாரு மியூசிக் அவங்க ரெண்டு பேரும் பொல்லாதவன்லேருந்து வந்தாங்க ப்ரோ. யாருக்குமே இப்போ உள்ள வந்தால் சில பாட்டுலாம் தெரியுது. அந்த பாட்டே ஒருமே உள்ளே ஃபீல் ஆகி அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக ஊற்றுதுருவோம். சூப்பராக கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறோம் ப்ரோ. ஸ்கூல் லீவ் போட்டு வந்திருக்கோம். நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமு. இப்போ போய் பயங்கரமாக வெறி கொண்டு படிக்க போகிறோம் ப்ரோ. ரத்த சிந்தி படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து எப்படி எடுத்தேன்னு கேட்டால் வாத்தி படம் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம் சொல்கிற அளவுக்கு படிக்க போனோம் ப்ரோ. ப்ரோ அவர் இப்போ தனுஷ் பார்க்குறாரான்னு தெரில. தனுஷ் தலை பார்த்தீங்கன்னா உங்கள் வெறித்தனமான ஃபேன் நான். உலகத்துலேயே பயணமான உங்கள் ஃபேன் நான் தான் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸே அவ்வளோ இல்லை ப்ரோ. கேப்டன் மில்லர் தான் பயணமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படம் வந்து இதே மூணு நாள் ஆட்டி பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பயணமாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் யாருமே இல்லாமல் வந்தாலும் சரி படம் பார்த்து திருப்தியாக போவாங்க ப்ரோ. கண்டிப்பாக 100% ஷோர் ப்ரோ.